உமேகா சத்துணவு நிறைந்த அசலான புரதம் மற்றும் நிறைந்தது சட்டியை நிரப்பும் அளவுக்கு பெரிய துண்டுகள் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு ஆஸ்திரேலியாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பெரும் சட்ட போராட்டத்தை நடத்திய ஈழத் தமிழ் ஏதிலி குடும்பம் நடேஷ் பிரியா தம்பதியினர் தமக்குரிய நீதியின் ஒரு பகுதியை இன்று பெற்றிருந்தனர் ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முற்பட்டார்கள் என்ற அடிப்படையில் கிறிஸ்துமஸ் தீவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த குடும்பத்தை ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்புக்கு அனுமதிக்க அதன் குடிவரவு அமைச்சர் இன்று அனுமதி வழங்கியுள்ளார் ஆனால் இந்த முடிவு அந்த குடும்பத்திற்கு விசாவை வழங்குவதற்கான ஒரு வழியை உருவாக்கவில்லை எனவும் அமைச்சர் கூறுகின்றார் எனினும் நடேஷ் பிரியா குடும்பம் பல்வேறு நீதிமன்றங்களில் சட்டப் போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றியை பெற முடியாமல் போயிருந்தாலும் இறுதியில் ஆஸ்திரேலிய மக்களின் கண்டனங்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது நடேஷ் பிரியா தம்பதியின் கடைசி பிள்ளையான மூன்று வயதான தரணிகா சோகீனம் அடைந்ததால் அவர் கடந்த வாரம் ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்பின் பேர்த் பகுதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் இந்த நிலையில் முழு குடும்பத்தையும் பேர்த் நகரத்தில் வசிப்பதற்கு குறிப்பாக சமூக காவலில் இருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் கிறிஸ்மஸ் தீவு தடுப்பு மையத்திலிருந்து இந்த குடும்பத்தை முழுமையாக விடுவிப்பதற்கான முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை எனவும் குடியுரவு அமைச்சர் கூறுகின்றார் ஆனால் அடைக்கலம் கோருவோருக்கு விசா எனப்படும் நுழை விசைவை வழங்குவதற்கான அதிகாரம் ஆஸ்திரேலியாவின் உள்துறை அமைச்சருக்கு தான் இருப்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை தீவின் இன முரண்பாடு இவ்வாறு ஆஸ்திரேலியா வரை ஈழத்தமிழ் மக்களை எதிர்களாக்கி அலைய வைக்கும் நிலையில் அதிர நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் எரிபொருள் வெளியேற்றத்தை மையப்படுத்தி ராஜபக்ஷ அதிகார மையத்தின் முக்கிய கட்சியான பொதுஜன பிரமுன கட்சி எதிர் அதன் பங்காளி கட்சிகள் என்ற கொந்தளிப்பு நிலை தொடர்கின்றது எரிபொருள் விலை அதிகரிப்பு விடயத்தில் அமைச்சர் உதய கம்மன் பதவி விலக வேண்டுமென சாகர காரியவாசம் விடுத்த அறிக்கை நெருக்கடிகளை தோற்றுவித்திருக்கின்றது குறிப்பாக எரிபொருள் விலை அதிகரிப்பு தீர்மானம் குறித்து தன்னுடன் பகிரங்கமான விவாதத்திற்கு பொதுஜன பிரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் வர வேண்டுமென அமைச்சர் உதயன் கம்மன் சவால் விடுத்திருந்த நிலையில் இதன் பின்னர் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தனது கட்சி தலைமையகத்தில் நேற்று ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார் ஆனால் இறுதி நேரத்தில் அது ராஜபக்ஷக்களின் அழுத்தத்தால் மீளெடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சாகர காரியவசம் பதவி விலக வேண்டுமென பங்காளி கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தி ஆளும் தரப்பில் புதிய நெருக்கடிகளை உருவாக்கி வருகின்றார்கள் இந்த நெருக்கடிகள் ஒருபுறம் இருக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் எனப்படும் முன்னுரிமைக்குரிய வரி சலுகையை தாம் இழப்போம் என்ற அச்சம் ராஜபக்ஷ அதிகார மையத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் ஸ்ரீலங்கா அரச தலைமைகள் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் துரிதமான பேச்சுக்களை நடத்தி வருகின்றன குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோஷாபாய ராஜபக்ஷ ஸ்ரீலங்காவின் பிடிஏ எனப்படும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு புதிய விதிமுறைகளை அறிவித்த நிலையில் அதனை மையப்படுத்தி ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுக்கு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுத்து ஐரோப்பிய நாடாளுமன்றம் கடந்த வாரம் ஒரு முக்கிய தீர்மானத்தை எடுத்திருந்தது நீங்கள் அறிந்த இதனால் அச்சமடைந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் நேற்று ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி உட்பட்ட ஒன்றிய நாடுகளின் முக்கிய ராஜதந்திரிகளை அழைத்து சரணாகதி பேச்சுக்களை இருக்கின்றது தமது பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் சட்டத்திற்கு புறம்பான கைதுகள் எதுவுமே இடம்பெறுவதில்லை என ஐரோப்பிய ராஜதந்திரிகளிடம் தெரிவித்த ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தனா ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் உண்மைக்கு புறம்பான தரவுகள் மற்றும் பொய்களால் எழுந்த நகர்வு எனவும் கூறியிருக்கின்றார் அத்துடன் தமது பயங்கரவாத தடை சட்ட விதிகளில் சர்வதேச தரத்திற்கு அமைவாக திருத்தங்களை கொண்டு வரும் வகையில் அரசாங்கம் ஆய்வுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் இதனை எவ்வளவு தூரம் ஐரோப்பிய ராஜதந்திரிகள் நம்பிக்கொள்வார்கள் என்பது ஒரு விடயம் ஒருவேளை மீண்டும் ஒருமுறை ராஜபக்சாக்களின் ஆட்சியில் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை வெட்டப்படக்கூடும் இதனால் ஸ்ரீலங்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஆறாயிரம் முதல் ஆறாயிரத்து ஐநூறு வரையான பொருட்களுக்கு குறிப்பாக ஆடை உற்பத்தி துறை பொருட்களுக்கு வரிச்சலுகை இழக்கப்பட்டு நாடு மீண்டும் ஒரு பொருளாதார தாக்க அபாயத்தை எதிர்நோக்கும் இது ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவன் ஆட்சி காலத்திலும் இவ்வாறு இந்த வரி வெட்டப்பட்டிருந்தது இதன் பின்னர் இப்போது கோட்டாபாயவன் ஆட்சி காலத்திலும் இந்த வரி வெட்டப்படும் நிலைமை எழுந்திருக்கின்றது இந்த மஹிந்த ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட இந்த வரி மீண்டும் மைத்திரி அணில் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் வழங்கப்பட்டது இப்போது மீண்டும் அதற்கு அபாயம் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் மிகப்பெரிய இரண்டாவது ஏற்றுமதி சந்தையாக ஐரோப்பிய ஒன்றிய சந்தை இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒன்றியத்திற்கான ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி தற்போது இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் யூரோவாக இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இது இலங்கையின் அதிர்வுகள் அயல் நாடான இந்தியாவை நோக்கினால் திருச்சி மத்திய சிறையிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி ஈழ எதிரிகளின் போராட்டம் இன்று ஏழாவது நாளை கடக்கின்றது இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்வெறும் பதினேழாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்து பேச இருக்கின்றார் தமிழக முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிமாநிலம் மற்றும் டெல்லி பயணம் இது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக நாம் புலம்பெயர் நாடுகளை பார்த்தால் பிரித்தானியாவில் இங்கிலாந்து பிராந்தியத்தில் கொரோனாவின் டெல்டா திரிவு பெற வருவதால் எதிர்பார்க்கப்பட்டதை போலவே ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகள் இருக்கும் என பிரதமர் ஜோன்சன் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்திருக்கிறார் அதாவது நாலு வார காலத்திற்கு இந்த தளர்வுகள் மேலும் தளர்த்தப்படாமல் இறுக்கமான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படுகின்றது இங்கிலாந்தில் மூன்று மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் தொற்று உச்சம் பெற்றுள்ள நிலையில் இந்த கால நீடிப்பு எடுக்கப்பட்ட நிலையில் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னரும் கட்டுப்பாடுகளை நீடிக்க தாம் எதிர்பார்க்கவில்லை என அரசாங்கம் இப்போதைக்கு கூறுகின்றது ஆனால் மீண்டும் ஒரு கட்டுப்பாடு நீடிக்கப்பட மாட்டாது என்பதற்குரிய உத்தரவாதம் இதுவரை இல்லை இதேபோல் பிரான்சில் இன்று பதின்ம வயதினருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றின் நடவடிக்கை சில நிபந்தனைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த நிபந்தனை என்னவென்றால் அந்த பிள்ளையின் அதாவது பதின்ம வயது பிள்ளையின் இரண்டு தாய் தந்தையர் அங்கீகாரம் வழங்கினால்தான் தடுப்பூசி ஏற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் தொற்று பரவல் குறைவடைந்து வருவதால் கட்டாயமாக முகக்கவசங்களை அணிய வேண்டிய நியதி படிப்படியாக நீக்கப்படும் என அதன் சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கிறார் இதேபோல் சுவிசிலும் எதிர்வரின் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அதாவது எதிர்வரின் இருபத்தெட்டாம் தேதி முதல் கட்டாயமாக முகக்கவசங்களை அணிய வேண்டிய நியதி நீக்கம் உட்பட்ட இயல்பு வாழ்வு திறக்க நகர்வுகள் உள்ளன எனினும் குறித்த இறுதி முடிவு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தான் எடுக்கப்பட உள்ளது இதற்கிடையே தற்போது பிறவரும் டெல்டா திரிவில் முன்னர் அறிகுறிகள் வெளிப்படுவதாக மருத்துவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தலைவலி தொண்டைவலி மற்றும் தடிமன் ஆகியன தற்போதைய அறிகுறிகளாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது முன்னர் இருந்த இருமல் காய்ச்சல் வாசனை அல்லது சுவை இழப்பு ஆகிய அறிகுறிகள் தற்போதைய தொற்றாளர்களிடம் குறைவாக காணப்படுவதாகவும் மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளார்கள் இந்த பின்னணியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்லேருந்து இதுவரை கொரோனாவுக்கு உலகளாவிய ரீதியில் முப்பத்தி எட்டு லட்சத்தி ஆறாயிரம் பேர் காவுகொள்ளப்பட்டுள்ளனர் இன்றைய நிலவரப்படி அமெரிக்காவில் மட்டும் ஆறு லட்சம் பேர் மரணத்திருக்கின்றனர் இன்றைய நிலவரப்படி பிரேசிலில் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரமும் இந்தியாவில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரமும் மெக்சிகோவில் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேரும் துன்பியல் ரீதியாக இந்த நாசகார கொரோனா தொற்றுக்கு மழிந்திருக்கின்றார்கள் ஆகையால் தொடர்ந்தும் இறுக்கமான கட்டுப்பாடுகளை பேண வேண்டிய நிலையில் நாமும் இருக்கின்றோம் என்கின்ற செய்தியுடன் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சுடன் இணைந்திருங்கள்